ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ப்ரைவசினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரைட். ஸோ ப்ரைவசி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி, சுப்ரீம் கோர்ட் வந்து லாஸ்ட் இயரே வந்து ப்ரைவசி அப்படிங்கிற ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கும் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு அடிப்படை உரிமையாக வந்து இந்த ப்ரைவசிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. ரொம்ப நல்ல தீர்ப்பு. அப்போது இந்த தீர்ப்பு வழங்கிட்டாங்க, சரி, பட் ப்ரைவசினா என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சால் தானே அந்த ரைட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, அந்த ரைட்டு ஏன் முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஸோ அதனால் ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ப்ரைவசினா என்ன அப்படின்னு பார்ப்போம், சரியா? ஸோ ப்ரைவசி அப்படின்னு பேசும்போது ரெண்டு விஷயம் பேசுவாங்க. ஒன்று ப்ரைவசி, இன்னொன்று வந்து சீக்ரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுவாங்க. சீக்ரசினா என்னென்னு உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியும், சீக்ரெட் அப்படின்னா ரகசியம். ஸோ சீக்ரசி அப்படிங்கிறது ஒரு தகவலினுடைய தன்மையை பற்றினது, அதாவது இது வந்து ரகசியமானது அப்படின்னு இந்த தகவலினுடைய தன்மையை குறிக்குது. ஆனால் ப்ரைவசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரைவசிங்கிறது அந்த தகவலினுடைய அந்த தகவல் யாரை சார்ந்ததோ, யாரை பற்றியதோ, அதை அவர்கள் வெளியிடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய உரிமை அவங்களுடையதாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ரைவசி அப்படின்னு நம்ம பேசுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், நம்ம எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து ரொம்ப நம்பிக்கையுள்ள ஆளாக வச்சுருப்போம், ஒரு சில பேர் வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லாதவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து அந்த ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகினது இல்லையா, அந்த ட்ரஸ்ட்டை பொறுத்து நம்ம யார்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷனை எப்போ ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குல்ல, ஃபில்டர் பண்ணுறோம்ல, அந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் எதை எப்போ யார்கிட்ட எங்கே சொல்லணும் அப்படிங்கிற அந்த உரிமை, அந்த கண்ட்ரோல் வந்து அதுதான் வந்து ப்ரைவசி அப்படிங்கிறது. ரைட். ஸோ இது இன்டர்நெட் இல்லாத ஆஃப்லைன் உலகத்தில் ரொம்ப நல்லாவே நம்மளால் ஈஸியாக வந்து இதை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய நம்மளை ஏமாற்றி சில இடங்களில் வேணால் எடுக்கலாமே தவிர, பல இடங்களில் நம்ம தான் வந்து அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுனால நம்மளால் ஈஸியாக செஞ்சிட முடியுது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், வெப் யூஸ் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். பட் இன்றைக்கி இந்த டொமைனில் இந்த ஆன்லைன் ஸ்பேஸில் வந்து ப்ரைவசிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அழிக்கப்படுது. அதாவது அது அழிக்கப்படுதுன்னு தெரிஞ்சால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்மளுடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லைங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிற வேண்டிய தேவை இருக்குது. அது எங்கே நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னா, சரி, அதுக்கு நான் ஒரு டெமோ காட்டுறேன். நம்ம வந்து இன்றைக்கி நிறையா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கை எடுத்துப்போம். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு நிறுவனமும் வேறு வேறு நிறுவனம் இல்லை, ரெண்டுமே ஒரே நிறுவனம் தான். இன்றைக்கி ஃபேஸ்புக் தான் வந்து இன்ஸ்டாகிராமையும் வாங்கிருச்சு. ஸோ ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் ரெண்டும் ஒன்று தான். ரைட். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ யாராவது அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அவங்க ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணிடும். அதாவது ஒரு ஃபோட்டோவில் முகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சு, அவங்க முகத்துக்கு நேரம் ஒரு கட்டத்தை காமிச்சு, இதை கிளிக் பண்ணி இது இவரா அப்படின்னு சொல்லி, இது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க. ரைட். நம்ம சரி, நம்மளும் டேக் பண்ணுவோம். டேக் பண்ணால் அது அவங்களுடைய சர்க்கிளையும் போய் விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி நிறைய லைக்ஸ் வருங்கிறதுக்காக நம்மளும் பண்ணிடுவோம். பட் இன்றைக்கி இனிமேல் வந்து ஃபேஸ்புக்குக்கு நம்ம தேவையில்லை. அந்த நம்ம இன்புட்டாக நிறைய பேர் வந்து அந்த டேட்டாவை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய அல்கோரிதம் இருக்குல்ல, அவங்க அந்த சைடில் ஒரு சில செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் எழுதி வச்சுருக்காங்க, சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டேட்டா தான் ட்ரெயின் பண்ணியிருக்கு, சரியா? நம்மளை வச்சே தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இதுவே நம்மளுக்கு எதிராகவும் பயன்படுத்த நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, சப்போஸ் நாளைக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அப்ரெசிவான ஒரு கவர்மெண்ட் வந்து நாளைக்கு வந்து இந்த இதில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஐ டோன்ட் நோ, நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில். அப்போது இது ஒரு பக்கம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸில் வந்து நம்ம என்ன காட்ட விரும்புகிறோம், நம்ம ஃபோட்டோ எடுத்தோம், அந்த எடுத்த ஃபோட்டோக்குள்ளே ஃப்ரேம்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் காட்ட விரும்புகிறோம், கரெக்டாக? பட் அதுவுமே கூட ஃபேஸ்புக்கு காட்ட விரும்பல. நம்ம காட்ட விரும்புறது நம்மளுடைய நட்போட்டங்களில் சர்க்கிள்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்ட விரும்புகிறோம். பட் இங்கே என்ன சிக்கலாகுதுன்னா, நம்ம டேட்டா அப்லோட் பண்ணுறோம், அதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம், அது கூடயே இன்னும் சில தகவல்களும் சேர்ந்தே போகுது. மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். மெட்டா டேட்டானா ஒரு தகவல்னா அந்த தகவலை பற்றின தகவல் தான் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ஒரு டெமோவை பார்ப்போம். லெட்ஸே என்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த ஃபோட்டோ வச்சு என்ன தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட், இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக உருவாக்குனா ஒரு வெப்சைட், இதை நாங்கள் தான் உருவாக்கியிருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து இதில் இங்கே போய் ப்ரௌசர் செலக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணோடனே அந்த ஃபோட்டோ இங்கே வருது. இது ஆக்சுவலாக அப்லோட் ஆகாது, உங்கள் ப்ரௌசர்லேயே உங்கள் சைட்லேருந்து தான் இருக்கும். ஸோ இது எங்கள் சைடுக்கு உங்கள் ஃபோட்டோலாம் வராது. ஸோ தைரியமாக நீங்கள் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இதை நான் சொல்கிறத நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வியூ சோர்ஸ் ஆன் ஜிட் ஹப்னு சொல்லி ஜிட் லேப்னு சொல்லிட்டு இங்கே சோர்ஸோட லிங்க் இருக்குது. இந்த
இந்த வெப்சைட்டை வந்து எப்படி எழுதியிருக்கோங்கிறத நீங்கள் போய் வெரிஃபையும் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபோட்டோ வச்சு வெறும் ஃபோட்டோவை பார்த்து இது என்ன இடம் எதுவும் பெரிய பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவும் எடுக்க முடியாது. இது ஒரு மரம் இருக்குது, ஒரு ரோடு இருக்குது, ஒரு வண்டி போகுது, அவ்வளோதானே பார்க்க முடியுமே தவிர அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் இதோட மெட்டாடேட்டா இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாடேட்டா கவனிச்சிங்கன்னா தெரியும். சி இன்டெக்ஸ் ஆக்வா ஃபிஷ்ங்கிற டிவைஸ் மாடலில் இந்த டேட்டில் இந்த டைமில் எடுத்திருக்கு, ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் பல பேரோட மொபைலில் வந்து ஜிபிஎஸ் வந்து லொக்கேஷன் வந்து ஆன்லே வச்சுருக்கோம். ஏன் நிறைய பேர் ஆன்லே வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சு வச்சுருக்காங்களா தெரியாமல் வச்சுருக்காங்களான்னு தெரியல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சி சப்போஸ் ஆனில் வச்சுருந்தோம், கேமரா செட்டிங்லேயும் வந்து ஜிபிஎஸ் ஆஃபில் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோவோட சேர்ந்து இந்த இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து எம்பட் ஆகிடுது, அதாவது லேட்டிடியூடு லாங்கிடியூடு வந்து சேர்ந்துருது. அப்போது இது ஒன்று போதும் ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ இந்த இது எந்த இடம், இதை எடுத்தவங்க எந்த இடத்துல இருந்தாங்க, என்ன டைமில் எந்த நேரத்தில் எந்த டேட்டில் இருந்தாங்க, என்ன டிவைஸ் யூஸ் பண்ணாங்க, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம அழகாக தூக்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது இவ்வளோ கூட சேர்ந்து போகுது. ஸோ உதாரணத்துக்கு இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் போய் தேடி பார்ப்போம். ஸோ நான் லேட்டிடியூடு லாங்கிடியூடையும் வந்து பேஸ் பண்ணுறேங்க, லேட்டிடியூடை பேஸ் பண்ணிவிட்டு லாங்கிடியூடையும் பேஸ் பண்ணுறேன். ரைட். ஸோ இது பேஸ் பண்ணால் என்ன ஆகுது? ஓகே, சி இங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கிட்ட காமிக்குது. இது வந்து கணக்கன் லேக் அப்படின்னு ஒரு கணக்கன் லேக் ரோடு, அந்த ரோடுக்கிட்ட இங்கே டீட்டெயில்ஸோட வந்துருச்சு. ஸோ ஒரு லேட்டிடியூட் லாங்கிட்யூட் வச்சு ஈஸியாக வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை எடுத்துட முடியும். ரைட். அது இது எந்த இடத்துல அப்படிங்கிறது. அப்போது நம்ம நிஜமாலுமே ஷேர் பண்ணணும்னு நினச்சோமா? நம்ம லொக்கேஷனை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கல, நம்ம ஷேர் பண்ணணும்னு நினச்சது இந்த ஃபோட்டோ. ஸோ இந்த டேட்டா, இந்த மெட்டா டேட்டா, இதெல்லாம் வந்து எக்ஸிஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும். இந்த மெட்டா டேட்டா வந்து நான் வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, பிகாஸ் சில இடங்களில் வந்து யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சில இடங்களில் வந்து தன்னுடைய ஃபோட்டோ தான் இதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டேட்டாவை யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்களில் வந்து ஃபோர்சனிக், அதாவது சில போலீஸ் கேஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும்போது இது வந்து போலியான ஃபோட்டோ இல்லை நிஜமான ஃபோட்டோ தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாலாம் யூஸ் பண்ணலாம். பட் இதை வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸில் யூஸ் பண்ணுறதுல சிக்கல் இல்லை. ஆனால் இதுவே பொதுவாக இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ நான் எடுத்தேன், இந்த மாதிரி நான் வந்து டெய்லி வந்து என் செல்ஃபியோ இல்லை நிறைய ஃபோட்டோ நான் எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, அப்போது ஃபேஸ்புக்கு என்னை பற்றி பல என் மூமெண்ட்ஸை பற்றின பல இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்ட இருக்குது இப்போது. ரைட். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அது அங்கே போச்சு அவங்கக்கிட்ட? நான் ஃபோட்டோ மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணேன், இந்த டேட்டா போச்சுன்னு எனக்கு தெரியாதுல்ல. அப்போது இதுதான் சிக்கல், நம்மளுக்கு நம்ம டிவைஸ்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன வெளியே போகுதுங்கிற நாலேஜ் இல்லைனா அந்த இடத்துல நான் ப்ரைவசிங்கிறத நான் எப்படி அப்ளை பண்ண முடியும், நான் என்ன ஃபில்டர் அப்ளை பண்ண முடியும் எப்படி? ஸோ அந்த இந்த பர்டிகுலர் நாலேஜ் ஆஃப் எது நம்மக்கிட்டேருந்து வெளியே போகுது போகலங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம டிவைஸ் வந்து நம்ம கையில் வச்சுருக்கிற ஃபோன் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை இந்த இதில் ஓடிக்கிட்டு இருக்கிற சாஃப்ட்வேரை உருவாக்குனவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. சரி, இந்த விஷயத்தில் ஃபோட்டோ ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோ விஷயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் தேடி பாருங்கள், ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இதை தாராளமாக நம்பலாம். இதோட கோட் ஓப்பன் பண்ணி படித்து பார்க்கலாம். ஸோ நான் அப்படி படித்து பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு இந்த கோட் க்ளீனாக இருக்குது, இதில் பெருசாக வந்து எதுவும் பண்ணல, தப்பாக எதுவும் பண்ணல அவங்க. ஸோ ஸ்க்ராம்பிள் எக்ஸ்எஃப்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், இதை ஷேர் பண்ணும்போது வந்து அப்படியே டேரெக்டாக ஷேர் பண்ணாமல் ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ்எஃப் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஷேர் வியா ஸ்க்ராம்பிள் எக்ஸ்எஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் ஷேர் பட்டன் எழுத்துனாலே. இந்த ஷேர் வியா ஸ்க்ராம்பிள் எக்ஸ்எஃப் வழியாக போனீங்க அப்படின்னா இது என்ன பண்ணால், இந்த மெட்டா இன்ஃபர்மேஷன்லாம் க்ளீன் பண்ணிடும். க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் கொடுக்கும், அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். ரைட். ஸோ நீங்கள் சப்போஸ் எப்ட்ராய்டு யூசர்ஸாக இருந்தீங்கன்னா எப்ட்ராய்ட்லேயும் வந்து ஸ்க்ராம்பிள் எக்ஸ்எஃப் இருக்குது. ஸோ யா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஃபோட்டோஸ் அப்படின்னு வரும்போது இதை நம்ம இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணி வி கேன் சேஃப் கார்ட் அவர் செல்ஃப். பட் இது மட்டுமே இல்லை, ஏன்னா நம்ம மெட்டாடேட்டாங்கிறது வெறும் ஃபோட்டோவோட மட்டும் சேர்ந்து வர்றது கிடையாது, அது எனி டிஜிட்டல் மீடியமில் எனி டிஜிட்டல் மீடியாவுக்கும் அப்ளை ஆகிற ஒரு விஷயந்தான். அது வீடியோவாக இருந்தாலும் சரி, அது ஆடியோவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கூடையுமே மெட்டாடேட்டா இருக்கும். அப்படி நாம் ஜென்ரேட் பண்ணுற டேட்டாவனுடைய மெட்டாடேட்டாவை கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே கொடுக்கறது அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதை ஒட்டி நம்ம ப்ரைவசியை நம்மளால் வந்து ஓரளவுக்கு தடுத்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ ரைட் டு ப்ரைவசி ஒரு பக்கம் சட்டத்தில் இருந்தாலும் நம்ம நடைமுறையில் ரைட் டு ப்ரைவசியை எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரைட். ஸோ ப்ரைவசி பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா, உங்கள் கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வில் ட்ரை டு ஆன்சர். தேங்க்யூ.